உங்கள நீங்க சொல்கின்ற விடயம் ராஜாங்க மந்திரின்னு சொன்னார் மண்டதீவிலே கிணத்துக்குள்ளே பல மண்டி ஓடுகள் கிடக்குன்னு சொன்னார்கள் தோண்டி இருக்கலாம் தானே எடுத்து வழி உண்மையை வழி கொண்டு வந்திருக்கலாம் தானே சட்டத்தின் முன் சட்டம் கையில் இருந்தது நீதித்துறைக்கு கொடுத்துருக்கலாம் போலீஸ் துறை இருந்தது அன்று முழு முழுமையான அதிகாரங்களை நீங்கள் படைத்தவர்களாக இருந்திருக்கிறீர்கள் ஏன் செய்யவில்லை நீங்கள் தேர்தலுக்காகவும் இப்பொழுதையான பொது விவாதங்களில் வந்து ஒரு பக பேச வேண்டும் ஏதாவது பேச வேண்டும் என்றதுக்காக சகட்டு மேனிக்காக பேசி போட்டு போகக்கூடாது உண்மையை உரத்து சொல்ல வேண்டும் செயற்படுத்த வேண்டும் இந்த விடயங்களை போன்று ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் கிருசாந்தி படுகொலை நடந்தது செம்மணி படுகொலை டக்ளஸ் சேவானந்தா தான் அமைச்சராக இருந்தார் அன்றே ஆட்சி அமைச்சிலே ஆட்சியிலே அமைச்சராக இருந்து கொண்டும் செம்மணி புதுகோலையை தோண்டிவித்தவர்கள் டாக்டர் சேவானந்தா அவர்கள் மிருசுவில் படுகொலை நடந்த பொழுது அந்த இடத்துல நான் தான் நேரடியாக அங்கே தப்பி வந்த கைதியை அந்த இடத்துக்கு அழைத்து சென்றவர் பொன்னையா பொன்னுத்திர மகேஸ்வரன் என்கின்ற ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த அதாவது சாவகச்சேரியை இராணுவம் புலிகள் கைப்பற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே மிருசூர்ல நடந்த சம்பவங்கள் தான் நேரடியாக அந்த கைது தப்பி அந்த வந்து கொல்லப்பட்டவர்கள் ஒருதர் தப்பியோடி வந்த பொன்னைய மகேஸ்வரன் பொன்னுத்திர மகேஸ்வரன் பொன்னுத்திர மகேஸ்வரன் வந்து எங்கே நாங்கள் பலாலியில் இருக்கின்ற போலீஸ்னு போலீஸ் ராணுவ போலீசில் அவரை பாரப்படுத்தி நாங்கள் நேரடியா சம்பவத்துக்கு சென்று நீதவான் உட்பட மேல் நீதிமன்ற நீதிபதியா இருக்கின்றார் அவர் அந்த நேரடியாக வந்து ஆட்சியில இருக்கிறோம் நாங்கள் அநியாயத்துக்கு துணை போகவில்லை நாங்கள் செயற்படுத்தும் வெளி கொண்டு வந்தோம் அந்த முழுப்பேரையும் அந்த இதுல சட்டத்துக்கு கொண்டு வந்துவிட நிப்பாட்டியிருந்தோம் நிறுத்தி இருந்தோம் நாங்கள் அதுக்காக நாங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் போகவில்லை அதே போல் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன பல்வேறு பிரச்சனை சாரதாம்பால் பல்வேறு சம்பவங்கள் முழுக்க நாங்கள் முழுமையாக அரசாங்கம் அன்று அரசாங்கத்தின கவனத்தை கொண்டு போய் அன்றிருந்த ஆட்சியாளர்களை பாதுகாப்பு அமைச்சு கவனத்துக்கு கொண்டு போய் அதை செயல்படுத்தி மக்களுக்கு அம்பலப்படுத்தி இவர்களால் செய்தார்கள் இதுக்கு தண்டனை வேண்டும் நீதித்து நீதி மக்கள் எந்த காலகட்டத்தையும் தமிழர்களின் வஞ்சிக்கப்படக்கூடாது வஞ்சிக்கப்படக்கூடாதுபதை மிக தெளிவாக செயல்பட்டிருக்கின்றோம்